ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா புட்டு ரெசிபி. பாசிப்பருப்பை வச்சு ஒரு சுவையான புட்டு ரெசிபி பண்ண போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசிப்பருப்பு புட்டு பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் அரை கிலோ பாசிப்பருப்பை போட்டுக்கோங்க. அதில் ரெண்டு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு நல்லா ஊறி டபுள் மடங்காக வரும். இப்போ 6 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து 1/2 கிலோ போட்டோம். இப்போ வந்து அதை விட டபுளாக வந்திருக்கு. இந்த பாசிப்பருப்பை அப்படியே ஒரு வடிகட்டியில் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு புட்டை வந்து கிரைண்டரில் தான் போடணும். ஸோ கிரைண்டரில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. நம்ம பாசிப்பருப்புலையுமே தண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் போட்டு நல்லா தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. இருக்க இருக்க அரைப்பட அரைப்பட உங்களுக்கு நல்ல ஒரு லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நைஸாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நைஸாக வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த பாசிப்பருப்பு மாவை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு மாவை எல்லாத்தையுமே அள்ளியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு அடமாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கரண்டியை விட்டு மாவு வந்து சீக்கிரமாக இறங்கிடக்கூடாது. இப்போ இந்த மாவை நம்ம இட்லி மாதிரி ஊற்ற போகிறோம். ஸோ இட்லி தட்டில் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒரு ஒரு குழிலையும் இட்லி மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு தட்டு ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை நல்லா போட்டு நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லி தட்டை அதில் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாசிப்பருப்பில் அந்த இட்லி வந்து நல்லாவே குக் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும்? சின்ன இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி வச்சு இட்லி அப்படியே குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே மாவு தெரியவே கூடாது. ஸோ இதுதான் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இட்லி தட்டை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நம்ம இட்லி எப்படி சாதாரணமாக எடுப்போமோ அதே சேமு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த துணியில் வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து அந்த மாவு பிடிச்சிருக்கும். அதில் லைட்டாக தண்ணி மட்டும் தொட்டு அந்த துணி அப்படியே எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் இட்லி ஊற்றி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இட்லி நல்லா சூடாகவே இருக்குது. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு இட்லியை இந்த மாதிரி 2-3 பீசஸாக உடச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம உடச்சி வச்சிருந்த பாசிப்பருப்பு இட்லியை போட்டு மூடி போட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக ஒரு பவுடர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதை மாதிரி எல்லா இட்லியையும் நல்லா நைஸாக அடித்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இப்போ உதிரி உதிரியாக இட்லியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ பாவு காய்ச்சலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடை சட்டியை போட்டுக்கோங்க. அதில் 1/2 கிலோ வெள்ளத்தை நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. 1/2 கிலோ பாசிப்பருப்புக்கு 1/2 கிலோ வெள்ளம் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு நீங்கள் 1/4 கிலோ போட்டுக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளப்பாகு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எல்லா வெள்ளமும் நல்லா கரைஞ்சி லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புட்டு கூட 1 ஸ்பூன் ஏலக்காய், 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளப்பாகு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த புட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கிளறி விட்டுருங்க. ஸோ அது சூடு இருக்கும் போதே நல்லா கிளறி விட்டால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 முடி தேங்காவை நல்லா துருவி இந்த மாதிரி கடாயில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அந்த புட்டுலேயே இந்த தேங்காயையும் போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பாசிப்பருப்பு புட்டு ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி கிளறி விடும் பொழுது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஊறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கடாயை போட்டுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சைகளை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு புட்டில் மேலே இந்த மாதிரி முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க அருமையான பாசிப்பருப்பு புட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.